வரலாற்று ரகசியங்களின் வீடியோவை கிளிக் செய்ததற்கு ரொம்ப நன்றி. நம் புதன்கிழமைகளில் 63 நாயன்மார்களின் வரலாறை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகும் நாயன்மார் யார் என்றால் சடையர் நாயனார். இவரின் வரலாறை பார்க்கலாம். இந்த நாயனாரின் வரலாறில் இரண்டாவது இன்னொரு நாயன்மரும் இருக்கிறார். அவர் யார் என்றால் இசைஞானியார் நாயனார். இவர்கள் இருவரின் வரலாறையும் இந்த வரலாறில் நாம் பார்க்கப் போகிறோம். சடையர் நாயனார், இவர் திருநாவலூரில் பிறந்தவர். இவரது மனைவியார் இசைஞானியர் நாயனார். இருவரும் சிறந்த சிவபக்தர்களாவார்கள். இவர்கள் இருவருக்கும் நால்வரில் ஒருவரான திருத்தொண்டர் தொகையின் மூலமாக 63 நாயன்மார்களை பற்றி நமக்கு எடுத்து கூறிய சுந்தரர் பெருமானை மகனாக பெற்றார் சடையர் நாயனார் மற்றும் இசைஞானியர் நாயனார். நரசிங்கர் நேயர் முனையர் நாயனார், இவரின் வரலாறையும் நாம் ஏற்கனவே கூறியிருக்கிறோம். அதையும் சென்று பாருங்கள். பார்க்க வேண்டுமென்றால் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யுங்கள். நரசிங்கர் நேயர், இவர் அந்த நாட்டின் அரசராவார். இவர் சுந்தரப் பெருமானை அவர் வளர்க்க விருப்பப்பட்டார். அதனால் அவர் கேட்டதினால் நரசிங்கர் நேயர் முனையர் நாயனார் கேட்டுக்கொண்டதால் இசைஞானியர் நாயனாரும் சடையர் நாயனாரும் மறுக்காமல் சுந்தரர் பெருமானை நரசிங்கர் நேயர் முனையர் நாயனரிடம் ஒப்படைத்து விட்டார். இறுதி வரை சிவபக்தி மாறாமல் இருந்தே இருவரும் சிவபாதத்தை அடைந்தார்கள். அவ்வூர் அரசன் கேட்டுக்கொண்டதினால் இல்லை என்று கூறாமல் அவரது மகனை அவரிடம் ஒப்படைத்தார். அதனால் சேக்கிழார் பெருமான் இவரை எவ்வாறு புகழ்ந்திருக்கிறார் என்றால் மேம்படு சடையனார் என்று குறிப்பிட்டிருக்கிறார் சேக்கிழார் பெருமான். அந்தளவிற்கு சிறப்பு வாய்ந்தவர் சடையர் நாயனார் மற்றும் அவரது மனைவியான இசைஞானியர் நாயனார். இதுவே 63 நாயன்மார்களில் இருவரான சடையர் நாயனார் மற்றும் இசைஞானியர் நாயனாரின் வரலாறு ஆகும். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அதை மறக்காமல் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள்.